எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லெட்ஸ் அபவுட் ஃபேக்ட் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா, அன்னோன் ஃபேக்ட் அபவுட் இந்தியன் ஃபிளாக். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியன் ஃபிளாகை எந்த இயரில் அஃபிஷியலாக அப்ரூவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 22 July 1947 தான் இந்த ஃபிளாகை அஃபிஷியலாக லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபிளாகை கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிங்கலி வெங்கையா. இவர் தான் இப்போ இருக்கிற இந்தியன் ஃபிளாகை டிசைன் பண்ணது. இந்த ஃப்ளாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம இந்தியாவோட ஃப்ளாக் தான். இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போதும், இந்தியா பாகிஸ்தான் சொல்லி தனித்தனி நாடாக பிரியத்துக்கு முன்னாடியும், நம்மளோட இந்தியன் ஃப்ளாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 1947 இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்தியன் ஃப்ளாக் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணாங்க. இப்போ நம்ம இந்தியன் ஃப்ளாகோட கலர் ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இந்தியன் ஃப்ளாகோட கலர் பார்த்திங்கன்னா, ஆரஞ்சு, ஒயிட், க்ரீன். ஆரஞ்ச் கலர் எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ். க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா, கட்ஸ் அண்ட் பிலீவ். அண்டு ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா, ட்ரூத் அண்ட் பீஸ். நடுவில் இருக்கிற சக்கரா பார்த்தீங்கன்னா, அசோக சக்கரா. இந்த சக்கரத்தில் இருக்கிற லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டலி 24 லைன்ஸ் இருக்கணும். அந்த அசோக சக்கரத்தோட கலர் பார்த்தீங்கன்னா, நேவி ப்ளூவில் தான் இருக்கணும். நம்ம இந்தியன் ஃப்ளாக் எந்த துணியில் தயாரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காதி துணியில் மட்டும் தான் தயாரிப்பாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியன் ஃப்ளாகை எல்லாராலையும் தயாரிக்க முடியாது. இதுக்கு யார் தயாரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கிற கர்நாடகா காதி கிராமோதய சமுத்திகா சங்கம், இவங்க மட்டும்தான் இப்போ வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக நம்ம இந்தியன் ஃப்ளாகை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு வராங்க. எல்லாருக்கும் தெரியாத இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே பார்த்தீங்கன்னா, ரெட் ஃபோர்ட்டில் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் மினிஸ்டர் தான் கொடி ஏற்றுவார்னு நினைப்பாங்க. ஆனால் அது கிடையாது. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு மட்டும்தான் ப்ரைம் மினிஸ்டர் கொடி ஏற்றுவார். ரிபப்ளிக் டேக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பிரசிடென்ட் தான் கொடி ஏற்றுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.